கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு குழந்தையால் அவரது வீட்டில் இருக்கும் மற்ற குழந்தைகளின் நிலை எப்படி இருக்கும் என்ற ஒரு தாயின் பதிவு வைரலாகியுள்ளது. அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தை சேர்ந்த கேட்லின் என்ற தாய் பதிவிட்டுள்ள ஒரு பேஸ்புக் பதிவு மொத்த நெட்டிசன்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ள தன் 4 வயது மகன் பெக்கெட் மற்றும் அவருக்கு துணையாக இருக்கும் தன் 5 வயது மகள் ஓப்ரி பற்றிய பதிவு அது. கேன்சர் நோயால் தன் குடும்பத்தின் நிலை இப்படித்தான் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் லுக்கேமியா என்ற எலும்பு மற்றும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெக்கெட் மிகவும் மெலிந்த உடலுடன் கழிவறையில் நிற்கின்றான். அவனை தட்டி கொடுத்தபடி அவனுக்கு பின்னால் நிற்கிறார் ஓப்ரி. இந்த புகைப்படம்தான் கடந்த 2 வாரங்களாக சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துள்ளது. இவர்கள் பற்றி அவரது தாய் வெளியிட்டுள்ள பதிவில் குழந்தைகளுக்கான கேன்சர் மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் என யாரும் கூறவில்லை. கேன்சரால் பொருளாதார பாதிப்பு, உடல் ரீதியிலான பாதிப்பு போன்றவற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் கேன்சர் உள்ள ஒரு குழந்தையை அதே வீட்டில் உள்ள மற்ற குழந்தைகள் எப்படி எதிர்கொள்ளும் அந்த போராட்டம் குறித்து தெரியுமா? இதை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் சிலருக்கு கடினமாக இருக்கலாம். 15 மாத இடைவெளியில் பிறந்த என் 2 குழந்தைகளும் சேர்ந்தே விளையாடுவார்கள், சேர்ந்தே பள்ளிக்கு செல்வார்கள். தற்போது இருவரும் இணைந்தே குளிரான மருத்துவமனையின் அறையில் அமர்ந்துள்ளனர். தன் 4 வயது தம்பி ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதை என் மகள் நேரில் பார்த்தால். ICU-வில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவனுக்கு 1 டசன் டாக்டர்கள் இணைந்து மாற்றி மாற்றி தொடர்ந்து ஊசி குத்தியதையும் பல மருந்து மாத்திரைகளை அவன் உட்கொண்டதையும் பார்த்து செயலற்று நின்றாள். அங்கு என்ன நடக்கிறது என அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் தன் தம்பிக்கு ஏதோ தவறாக நடக்கிறது என்பதை மட்டும் அவள் உணர்ந்தாள். 1 மாத தொடர் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து பெக்கெட் வீடு திரும்பினான். அவனால் எழுந்து நிற்க முடியவில்லை, விளையாட முடியவில்லை என்பதை ஆப்ரி கண்காணித்தாள். 1 மாதத்துக்கு முன்னர் வரை துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்த அவளின் தம்பி தற்போது விளையாட விரும்பாமல் நோய்வாய்ப்பட்டுள்ளான். தாங்கள் இருவரும் ஒன்றாக விளையாட சென்ற பூங்காவிற்கு தற்போது ஏன் செல்லவில்லை? தம்பி ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை? அவனுக்கு என்ன ஆனது போன்ற எந்த கேள்விகளையும் அவள் கேட்கவில்லை. ஒன்று மட்டும் செய்தால், அவனுக்கு துணை நின்றாள். தன் தம்பிக்கு நடக்கும் அத்தனையும் அவள் தெரிந்து கொள்ள வேண்டும். நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவும் ஒற்றுமையும் தேவை. அவர்களை பிற குழந்தைகளிடமிருந்து தொலைவில் வைக்க கூடாது. மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் அவர்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறார்கள். என் குழந்தைகளும் அப்படித்தான். பெக்கெட் ஒவ்வொரு முறை வாந்தி எடுக்கும் போது ஆப்ரி அவனுக்கு பின்னால் துணை நிற்பாள். ஆப்ரி மொத்த அன்பையும் தன் தம்பிக்கு கொடுத்தாள், அவனை ஆதரித்தாள். நேரம் காலம் பார்க்காமல் அவனை கவனித்துக் கொள்கிறாள். இப்போது அவர்கள் முன்பை விட நெருக்கமாக உள்ளனர். விளையாட்டுக்கு நடுவில் அவன் வாந்தி எடுக்கும் போது முதுகில் தேய்த்து விடுவது, தூங்கி எழுந்ததும் அவன் அருகில் இருப்பது, இதுதான் குழந்தைகள் கேன்சரின் உண்மையான நிலை என குறிப்பிட்டுள்ளார் கேட்லின் பர்க். தம்பிக்காக தன் வாழ்வில் நிறைய நேரத்தை தியாகம் செய்துள்ளார் ஆப்ரி. குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள், அதுவே இருவருக்கும் சிறந்தது என கேட்லின் கூறியுள்ளார். அந்த குழந்தைகளின் புகைப்படமும் பேஸ்புக் பதிவும் காண்பவர்கள் மனதை கண்கலங்க வைத்துள்ளது. கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவனுக்கு உலகம் முழுவதும் இருந்து ஆதரவு குவிந்து வருகிறது. மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.